ஆறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமனம் செய்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூன்று ஆளுநர்களை வேறு மாநிலங்களுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ராஜஸ்தான் ஆளுநராக ஹரிபாவ் கிசன் ராவ் பாக்டே நியமிக்கப்பட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மாவும், சிக்கிம் ஆளுநராக ஓம் பிரகாஷ் மாதூரும் நியமிக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார், சத்தீஸ்கர் ஆளுநர் ராமன் தேஹா, மேகாலயா ஆளுநர் சி ஹெச் விஜயசங்கர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மற்றும் தெலங்கானா ஆளுநராக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது மகாராஷ்டிரா ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். அசாம் ஆளுநராக இருந்த குலாம் சந்த் கடாரியா பஞ்சாப் ஆளுநராகவும் சண்டிகரின் நிர்வாகியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த இரு பொறுப்புகளையும் வகித்து வந்த பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். சிக்கிமில் ஆளுநராக இருந்த லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவுக்கு அசாம் ஆளுநர் மற்றும் கூடுதல் பொறுப்பாக மணிப்பூர் ஆளுநர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் மோடி ஆட்சியில் முதன்மை செயலாளராக இருந்த கேரளாவை பூர்வீகமாக கொண்ட கைலாஷ் நாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.